சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில்தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். நிலம் வீடு வகையில் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். இயந்திரங்கள் அவ்வப்போது பழுதடையும். உங்கள் ராசிக்கு புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தரகு கமிஷன் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். எண்ணி அவையாவும் எளிதில் நிறைவேறும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சொத்துக்கள் சேரும் வாய்ப்பும் உள்ளது. சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் வாழ்க்கை துணையின் உதவி கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலுக்காக அடிக்கடி பயணம் செல்லும் சூழ்நிலை உருவாகும். பரம்பரை தொழில் வியாபாரம் விருத்தியாகும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அலைச்சல் சற்று அதிகரிக்கும். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் உருவாகும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கடவுள் வழிபாடு அதிகரிக்கும். ஆன்மீக எண்ணம் மனதில் அதிகரிக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சுக்கிரனோடும் சகாயஸ்தானாதிபதி சூரியனோடும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே தேவைக்கு ஏற்ப பணம் வந்து கொண்டிருக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தால் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். இதனால் உங்களுக்கு புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகம் போன்ற யோகங்கள் செயல்படுகின்றன. இந்த யோகங்களால் உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களின் சேர்க்கை கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். பொதுநலனில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வளர்ச்சியில் இடையிடையே தளர்ச்சி ஏற்பட்டாலும் ஒரு வழியாக நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய், 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவானை பார்ப்பது அவ்வளவு நல்லது என்று சொல்ல முடியாது. பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கிய தொல்லை அவ்வப்போது அதிகரிக்கலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே முடியும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுத்து உதவும். ஏப்ரல் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடுமையான விரயம் ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் எப்படியாவது கடைசி நேரத்தில் கைகூடிவிடலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்துவது நல்லது. மே 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார்.
உங்கள் ராசிக்கு 5-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12 இடத்தில் சஞ்சரிப்பதால் விரயஸ்தானம் பலப்படுகிறது. எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கும். துணிந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். 12 முதல் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 8-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் என்பதால் அஷ்டமாதிபதியாக வக்ரம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் 9 அதிபதியாகவும் சனி பகவான் விளங்குவதால் தந்தை வழி விரோதங்களை சந்திக்க நேரிடலாம். பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு தடை ஏற்படும். எதிர்பாராத சில விரயங்களால் மன நிம்மதி குறையலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்களுக்கு சித்திரை மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் உங்கள் லாப வீட்டில் பயணம் செய்கிறார்கள். ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும், 2 வீட்டில் செவ்வாயும், 6 வீட்டில் கேதுவும், 8 வீட்டில் சனி பகவானும், 9 வீட்டில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. சூரியன் 11 இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் கோபம் சற்று அதிகரிக்கலாம். வீடு, ரியல் எஸ்டேட் தொழிலும் விவசாய தொழிலும் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். செல்வ நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 11 இடத்தில் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களால் அவ்வப்போது சற்று செலவுகள் அதிகரிக்கலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருப்பதால் மனதில் இனம் புரியாத பாரம் அழுத்தும். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ராகு பகவான் 12 இடத்தில் இருப்பதால் வீண் செலவுகளும் அலைச்சலும் சற்று அதிகரிக்கலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருப்பதால் நோயினால் மனதில் பயம் உண்டாகும். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வையால் விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். உடன் பிறப்புகளின் குணமறிந்து செயல்படுவது நல்லது. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு உரிய கடமைகளை செய்ய முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்று பார்த்தால் 14, 15, 20, 21, 25, 26, 5, 6, 7, 10, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாகவும், இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாகவும் இருக்கும். பரிகாரம்: இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டு வருவது நல்லது. சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் செய்து 7 தேங்காய் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபமும், வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்தீபமும் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் பெற முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எரியுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும்.